ஹலோ, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீவ்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கன்வர்த்தமனை. இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒருத்தர் வந்து கெஸ்டா வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில தென்னிந்திய திரையுலக நட்சத்திரங்கள் ஒன்று கூடி நடத்திய பிரம்மாண்ட கலை விழாவோட அழகான தருணங்களை பார்த்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ உன் போனை கொடு. எதுக்கு? எனக்கு ரொம்ப நாளா உன் மேல ஒரு டவுட் இருக்கு, அதை இன்னைக்கு நான் கிளியர் பண்றேன். டேய், என்னடா ஆர்த்தி, பூஜிதா, பூஷிதா எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணியிருக்க, என்கிட்ட எனக்கு மட்டும் தான் மெசேஜும் காலும் பண்றேன்னு சொன்ன? சொல்லு, என்ன முழிக்கிற? நதிர்தானா தினனானா, என்ன பாடுற? இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னுடைய அண்ணன், அவரு காதலிக்கே மன்னன். யாரா அவரு? அவரை பத்தி இதோ சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சென்னை 28, ஆர்கே நகர், கோவா, இப்படி எல்லா இடத்துலயும் எங்க அண்ணன் இறங்கி ஆடுவாரு. மங்காத்தா அடிப்பாரு, சிக்ஸரு, பர்ஃபார்மன்ஸ் சும்மா டமால் டுமில்னு இருக்கும். சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து போட்டார் இவர் ஸ்டெப்பு. இவர் கெரியர் போயிட்டே இருக்கு, அப்பு இவர் வளர்ந்துட்டே இருக்கணும். மேல மேல இவர மாதிரி நான் பார்த்ததுல ஒரு தங்கமான ஆளு. சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு எங்க அண்ணன் வைபவ். சோ லெட்ஸ் வெல்கம் ஹே. வணக்கம். இப்படி ஒரு பில்டப் பயங்கரமா இருக்கு. சோ அண்ணா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கும். லைட்டா நீங்க வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களை பத்தி நிறைய தகவல்களை சேகரிக்கிறதுக்காக சில ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணேன். அப்பதான் டக்குன்னு தெரிஞ்சது நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து வந்து ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷம் ஆச்சா? எஸ், மேபி இருக்கலாம். யா சரோஜா 2008, 14 இயர்ஸ் ஆயிடுச்சா? யா, அதுக்காக மிகப்பெரிய பாராட்டுகள். இன்னும் ஒரு 1 இயர் வந்ததுன்னா 15 நம்ம ஜெகத் ஜோதியா செலிபிரேட். 10 ஆச்சுன்னா சில்வர் ஜூப்ளி. யா, ஃபென்டாஸ்டிக், சூப்பர். ஸோ எப்படி இருக்கு நான் அந்த ஜேர்னியை திரும்பி பார்க்கும்போது? இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது, 14 இயர்ஸ் டக்குன்னு அப்படியே போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன, இப்போ ஜென்ரலாக சினிமாவில் வருவோமா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருப்போம்ல, வாழ்க்கையில் என்ன ஆக போகிறோம் எதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒரு சினிமாவுக்கு வந்து 14 இயர்ஸ் வந்து மக்கள் இன்னும் நம்மளை திட்டாமல் வெளில துரத்தாமல் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ முதல்ல அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு எப்பயுமே சொல்கிற மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண எங்கள் அண்ணன் வெங்கட் பிரபுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இதுக்கு. சூப்பர், லவ்லி, ஃபென்டாஸ்டிக். ஆனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெலுங்குல தானே ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமாம். அங்கேருந்து எப்படி ஜம்ப் டு தமிழ்? இல்லை இல்லை, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான், சென்னை தான். ஓகே. பட் அப்பா வந்து தெலுங்கு ஃபிலிம் டைரக்டர். யா, அப்போல்லாம் சினிமாலாம் இங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டாங்க. ஆமாம். அப்போது ஒரு ஒரு படம் பண்ணோம் ஃபஸ்ட்டு தெலுங்குல. பட் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, எனக்கு மெட்ராஸ் தமிழ் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இழுக்குள்ள ஒன்று கரெக்ட் அந்த மாதிரி இழுத்துருச்சு. கரெக்டாக எங்கள் அண்ணன் வேறு அப்போ டைரக்டர் ஆகிட்டு, டே இது மாதிரி சென்னை 28 அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறேன், வரியா அப்படின்னா வந்து அதில் கும்பலாக கோயம்பேடுக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி ஃபுல்லாக இருந்தாங்க. சும்மா கலாய்க்கிறேன். பட் என்னென்னா அந்த டைமில் தான் எனக்கு தெலுங்கு படம் ஷூட்டு போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் வந்துட்டு அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் சரோஜா ஸ்டார்ட் ஆகி அது ஆடே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அண்ணனை பற்றி சொல்லிட்டீங்க நீங்கள், இன்னொரு அண்ணன் அவர் உங்களுக்கு காம்படிஷனாக இப்போது பயங்கரமாக களை இறங்கியிருக்காரு. ஆமாம், டெய்லி ஷூட்டிங் அவன் தான் போயிட்டுருக்கான் இப்போது. ரீசெண்டாக வந்துட்டு எப்போ பார்த்தாலும் முந்தி ஃபோன் பண்ணால் எங்கே கீழே இருப்பான், வீட்டில் கீழே இருப்பான். இப்போ எப்போ ஃபோன் பண்ணாலும் வந்துட்டு நான் இங்கே வந்து ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஏதாவது ஒரு இது சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கான் இப்போ அவன். எஸ், பயங்கர பிஸி ஆர்டிஸ்டாக ரெண்டு பிரதர்ஸுமே இருக்காங்க. நீங்கள் வந்து, ஆனால் எனக்கு பெருமை இருக்குது. ஜென்ரலாக வந்து அண்ணங்க தான் வந்து சொல்லுவாங்கள்ல, என் தம்பிக்காக இவ்வளோ பண்ணி நான் வந்துட்டு அவனை, நான் தம்பிலாம் சொல்லுவாங்கல்ல, எங்கள் அண்ணன் இல்லைன்னா வந்துட்டு அவன் தான் எனக்கு எனக்கு கைட் மாதிரி என்னை கூப்பிட்டு வந்து என்னை நிப்பாட்டினான் இந்த நிலைமைக்கு அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு பெருமையாக இருக்குது, இப்போ எங்கள் அண்ணன் வந்து என்னால் வந்திருக்கான் அப்படின்ட்டு. லவ்லி. ஏன்னா அவன் பண்ண முதல் படமே வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ் தான் பண்ணது. ஸோ முதல் தடவை, ஐ திங்க் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் தடவை தம்பி அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஆஹா ஆஹா ஆஹா, ரொம்ப ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சைடு நம்ம அஜித் சாரோட வேலை பண்ணிட்டீங்க, அவர் இந்த சைடு நம்ம விஜய் சாரோட வந்து வேலை பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு, அடுத்து சூப்பர் ஸ்டாரோட கூட பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னான். ஸோ பண்ணிட்டான்னா வேற லெவல். அவன் வேற லெவல் தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வேற சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ அது நடந்துடும், அது அது ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சைட் அவர் அந்த சைட் அப்படியே ரெண்டு பேரும் வந்து கட்டம் கட்டி கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அண்ணா, நீங்கள் வந்து உங்கள் கெரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான படங்கள் தான் வந்து சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீசன் இருக்கா? சொல்லிட்டீங்களே டிஃப்ரெண்ட்டான்ட்டு.
ஸோ பண்ணால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னு ஒரு எப்பயுமே அது அது அப்படிதான் இருக்கும். ரெகுலராக வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணோம் இல்லைன்னா ஒரு திடீர்னு ஒரு ஒரு லவ் ஸ்டோரி ஹிட்டானோ லவ் ஸ்டோரி பண்ணோம் அந்த மாதிரி இருக்காது. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு. எப்படின்னா இப்போ அடுத்து வந்துட்டு ஒரு படம் பேச்சுவார்த்தையில் இருக்குது, அது எப்படின்னா வந்து ஒரு மீன் குழம்புக்காக சண்டை போடுவான் ஹீரோ. படம் ஃபுல்லாக கேட்குறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை ஒன்று ஓகே பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர், ஃபேன்டாஸ்டிக். ஆனால் வந்து இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்களேண்ணே, இவ்வளோ படம் பண்ணும்போது ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து இது வந்து நம்ம ரியல் லைஃப் கேரக்டர் மாதிரியே இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி படம் என்ன? ரியல் லைஃப் கேரக்டர் இல்லை ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து தோணும் கண்டிப்பாக இது வந்து ரியல் லைஃபோட நிறையா சிங்க் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுவும் சிங்க் ஆகலை. சிக்ஸர் மேபி. சிக்ஸர், சிக்ஸரில் வந்துட்டு கண்ணு தெரியாமல் இருக்கும் 6 மணிக்கு மேலே. பட் எனக்கு ஜென்ரலாக என்னென்னா யாராவது ஏதாவது சொன்னால் வந்து அப்புறம் மறந்துடும் ஒரு 1 hour. இப்போ தானடா சொன்ன உனக்கு அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்பேன் நான். ஓகே, அது ஞாபகம் இருதி இல்லை, அது என்னன்னு தெரியல. அது வந்து எனக்கு வேணும்னா மட்டும்தான் அது கேட்கும் எனக்கு, இல்லைனா கேட்காது. ஒரு புது விதமான ஒரு ஒரு இதுவாக இருக்குது. டே இப்போ தானே உனக்கு சொன்னோம் 1 hour நம்ம அங்கே போகிறோன்ட்டு அப்படின்னா அப்போ மேபி நான் அப்போ யோசிச்சிருப்பேன் நம்ம எதுக்கு போகணும் வேணாம் அப்படின்ட்டு. அதனால் அது எனக்கு கேட்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அது சிங்க் ஆகும். பட் அதர்வைஸ் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொன்னதுன்னா வந்துட்டு மேயாதமான் கரெக்டாக இருக்கு உனக்கு அப்படின்வாங்க. அப்படியா? ஆமாம். இதயம் முரளி. இதயம் முரளி தெரியல அது எப்படி சொல்கிறது அவங்க அந்த அந்த பேசுறது அந்த படத்தில் நான் எப்படி நீ வந்து நடிக்கவே இல்லை நீ வந்து வாழ்ந்துருக்க ரத்னா வந்து உன்னை வந்து க்ளீனாக வாட்ச் பண்ணி கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும் வைபவ்னு சொல்லி தான் உனக்கு இந்த படம் கொடுத்தாங்க கரெக்டாக அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு 1 week ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி போச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த படம் பண்ணோன்னா இல்லை அதுதான் நீ நாங்கள் பார்க்குறோம்ல வெளில நீ இப்படியே தான் இருக்க படத்தில் எப்படி இருக்குது அப்படியே தான் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. பட்டு தெரில எனக்கு அப்படியான்ட்டு. ஸோ அந்த இதய முரளின்ற கேரக்டர் எல்லாருமே ஃபேவரெட்டு. ஆனால் அதே கேரக்டர் வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு ஹையும் கொடுத்துருக்கு. சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து இதய முரளியாகவே சேர்ந்து நீங்கள் டான்ஸ் ஆனீங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு 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 சின்ன ஒரு சீக்வன்ஸாகவே இருந்துச்சு. படத்தில் வந்து அவங்க சிஸ்டர் கல்யாணம் நடக்கணுன்ற டைமில் அந்த அந்த கோஷ்டிக்கு அந்த அந்த பேண்டு கோஷ்டியாக வந்துட்டு நான் வர மாதிரியும் ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸே இருந்துச்சு. ஓகே. பட் அதுக்கப்புறம் வந்து அது லெங்க்தாக பெருசாக இருக்கும் டோட்டலாகவே தூக்கிட்டேன் அப்படின்னாரு கார்த்திக் சுப்ராஜ். நான் சொன்ன அதெல்லாம் முடியவே முடியாது, அவரோட நான் நடிச்சே ஆகணும், ஒரே ஃப்ரேமில் 2 பேர் நான் இருக்கணும், அவள் தான் என்ன என்ன பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு. அந்த சீக்வன்ஸே தூக்கிட்டேன் ப்ரோ, எப்படி நீங்கள் வந்து நடிப்பீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு. சரி, அந்த பாட் ஆக்சுவலாக மாண்டேஜாக இருந்துச்சான். ஓகே, சரி ஓகே. இப்படி அதான் விடாமல் டார்ச்சர் பண்ணிட்டேன் நான், எனக்கு தெரியாது. அதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டென்ஷனாக இருக்கும்போது ஃபோன் மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு அப்படி ஒரு பிட்டு வந்தால் போதும் எனக்கு அவரோட அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி எப்படியோ பாட்டு இருக்குது ஒரு பேண்டு வர மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சது தான் அது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லும் கார்த்திக் சுப்ராஜ். சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பர்சனலாக அதை பேசுனீங்களா? காசியில் ஷூட்டிங் சன் பிக்சர்ஸ் அங்கே போனோம். போனதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போனால் வந்துட்டு அதோட மிச்ச சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, மாண்டேஜஸாக வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக போனோடனே சூப்பர் ஸ்டார் உட்காந்துட்டு இருந்தார். கார்த்தி சுப்ராஜ் கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு ஏஞ்சி நின்ட்டார். நின்னோடனே நான் அப்படியே ஷாக்கு, சார் உட்காருங்க சார் உட்காருங்க, நான் வந்துட்டு என்ன திடீர்னு காசி பக்கம் அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன கேமியோ அப்படின்னா கார்த்தி சுப்ராஜ் பார்த்தார். விடாமல் 3 நாளாக ஃபோன் அடிச்சுட்டு இருக்காரு, சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் என் கூட நடிக்கிறதுக்கு. சார் யாருக்கு சார் இருக்காது நடிக்கிறதுக்கு, ஒரே ஒரு சின்ன இது. சூப்பர் சூப்பர் நல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க சார், நான் சேர் எங்களுக்கு இல்லை சார், எனக்கு இல்லாமல் இருந்துருப்போம் சார், நீங்கள் உட்காருங்க அப்புறம் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. அதாவது வந்து எனக்கு சேர் வரவர்களும் வந்து உட்காரல, எங்கே பீக்ஸு எங்கே சூப்பர் ஸ்டார் எங்கண்ணா, ஆனால் உட்காரவே இல்லைங்க அவர். ஸோ அதான் சூப்பர் ஸ்டார். ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரே சூப்பர் ஸ்டார், அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து கண்டிப்பாக இதை வந்து சொல்லியே ஆகலாம். ஸோ இவ்வளோ படங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் நிறைய கேரக்டர்ஸும் அமைஞ்சிருக்கு. எப்போவாது உங்களுக்கு தோணும்ல இந்த கேரக்டர் ஒன்று நம்ம பண்ணிட்டோம்
இதுதான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் ஒரு ட்ரீம் ரோல். ட்ரீம் ரோல் நிறைய நிறைய தோணும். பட் என்னென்னா ரொம்ப வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ரொம்ப யோசிப்போம். நம்ம வந்து நேராக சினிமாவில் இறங்குறோம், இறங்கின உடனே ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறோம், ஃபுல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுறோம், அதை முடிச்சுட்டு ஒரு லவ் ஸ்டோரி கம் ஃபேமிலி படம் பண்ணுறோம், ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணி அப்படியே மாசு மாசு முடிச்சுட்டு அப்படியே அது அது அப்படின்னு ஒரு 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 கோட்டை ஒன்று கட்டிட்டு வந்தால் யாராக இருந்தாலும் வருவாங்க ஜென்ரலாக சினிமாக்கு எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாமே வந்து சினிமா பிரேக் பண்ணும். நீ யார் என்னென்னே புரியாமல் ஒரு குழப்பத்தில் விட்டுரும். அதனால் என்ன தோணுன்னா வந்துட்டு சினிமா அண்ட் லைஃப் உன்னை எப்படி கூட்டு போதோ நீ அப்படி வாய் மூட்டு வந்தால் போதும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து உன்னை ஒருத்தரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். அது எனக்கு நடந்திருக்கு. அதனால் இதுதான் என் ட்ரீம் அப்படின்லாம் வந்து பல வருஷம் முன்னாடி விட்டுட்டேன். அண்ட்ண்ணா உங்களுக்கு இந்த ஹீரோயினோட நம்ம ஒர்க் பண்ணிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஹீரோயின் இருப்பாங்கல்ல, அது யார்? நம்மளுக்கு இருக்கு ஆசை. ராஷ்மிகா மண்டனா இருக்குது, கீர்த்தி சுரேஷ் இருக்குது, சமந்தா இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க, இவங்க எல்லா இந்த நாலு பேருக்கு கூட நடிக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கு ஆசை. பட் அவங்களுக்கு இருக்குன்னு இல்லை, அவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். சமந்தாக்கு மேபி வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால, நாங்கள் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால, இப்போ டச் இல்லை பட் ரொம்ப வருஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அதனால மேபி வாய்ப்பு இருக்கும். தவிர மிச்ச மூணு பேர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியா? அப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிடலான்றேன். ஏன்னா எங்கள் ஷோக்கு யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நடந்துடும். அடுத்த தடவை உங்களை நாங்கள் மீட் பண்ணும்போது கேட்போம். சூப்பர் யா. ஸோ அதுக்காகவே ஒரு பிரத்யேகமான ரவுண்டு, பிரத்யேகமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ பாய்ஸ் ப்ளீஸ் பிரிங் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அண்ணே உங்கள் முன்னாடி நம்மளுடைய பாய்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இறங்கிட்டாங்க. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்து ஹீரோயின்ஸோட ஃபோட்டோஸாக இருக்கு. தெரியுது, ஃபோட்டோஸ் பார்த்தோன்னு தெரியுது. யா. ஸோ அந்த ஹீரோயின்ஸோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்காக நாங்கள் ஒரு சில கேள்விகள் நாங்கள் வந்து கேட்க போகிறோம். அந்த கேள்வி கேட்ட உடனே நீங்கள் பார்க்காம ஹீரோயின் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுறீங்க. அந்த கேள்விக்கு பதில் அந்த ஃபோட்டோ பார்த்து சொல்லணும். எஸ், அந்த கேள்விக்கான பதிலே அந்த ஃபோட்டோ தான். ஸோ அதனால இப்போ அடுத்தது நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து ஒரு படம் சைன் பண்ண போறீங்க யாரோட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ண போறீங்க. ஆமாம், இவங்களோட தான் சைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் பேச போறீங்க. ஓகே, ரெடி? சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்களுடைய படத்தில் இந்த ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படின்னா நான் காசே வாங்க மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் பேமெண்ட், ஐ வில் ஆக்ட் அப்படின்னா யார்? இப்போ சொல்லுங்க, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா? வேற மாதிரி பயங்கரமா இருக்கு. யா, என்ன எல்லா போட்டோ த்ரிஷா தான் வச்சிங்களா? சத்தியமா கிடையாது. வெரி நைஸ். சரி, எதனால உங்களுக்கு வந்து த்ரிஷாவோட நடிச்சா வந்து பேமெண்டே வேணாம் அப்படின்னு சொல்றீங்க? அது சொல்ல முடியாது. இவ்வளவு யோசிச்சுட்டு அந்த கேப், அந்த கேப் தெரியாம போட்டோ எடுத்துட்டேன் வந்துருச்சு. இப்ப வேற போட்டோ எடுக்கலாமா? இல்ல இல்ல, சூஸ் பண்ணிட்டீங்க நீங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களை வந்து பயங்கரமாக வந்து ஓட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து கேர்ள்ஸ்னாலே வந்து வைபவ் ஒரு தான் அப்படின்னு இல்லை. அதான் எப்படின்னா வந்துட்டு இப்போ நான் சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து பேசியிருக்கலாம்ல, அது கரெக்டாக வந்து எந்த ஹீரோயினுடைய வந்து நீங்கள் வந்து த்ரிஷான் நான் சொல்ல கரெக்டாக அவங்க ஃபோட்டோ வர நான் உடனே கேள்வி கேட்க நீங்கள் ஒரு கேப்பை விட ஓகே. ஸோ ஆனால் ஆசைப்பட்டீங்கன்னா கன்ஃபார்மாக அது நடக்க போகுது. இங்கே வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, நடக்குது. அடுத்த கேள்வி, நீங்கள் அடுத்தது ஒரு படம் நடிக்கிறீங்க, அந்த படத்தில் இவங்க வந்து உங்களுக்கு அக்காவாவோ இல்ல தங்கச்சியாவோ தான் நடிப்பாங்க அப்படின்னா யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசைய தெரியல, யார் கண்ணு வச்சாங்கன்னு தெரியல. பட் கீர்த்தி சுரேஷ் உங்களுக்கு வந்து அக்காவா நடிச்சா ஓகேவா, தங்கச்சியாவா நடிச்சா ஓகேவா? அக்காவா தான் நடிக்கணும். அக்காவா தானா? தங்கச்சியாவா? எதனால? ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு தங்கச்சியா நடிச்சிருக்காங்க, அப்ப எனக்கு அக்காவை தான் நடிக்கணும். ஓகே, கால்குலேஷன் கரெக்டா தான் இருக்கு, ஃபைன். ஸோ அடுத்தது நீங்க வந்து ஒரு பிளைண்ட் டேட் போறீங்க, இந்த ஹீரோயினோட போனா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதாவது அந்த போட்டோஸ் எல்லாம் முன்னாடி வச்சு கேட்டா பரவாயில்ல, எல்லாம் தலையில வச்சுட்டு ஆப்ஷன்ஸே இல்லை. எஸ், சரி ஓகே, பிளைண்ட் டேட். யா, பிளைண்ட் டேட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ரொம்ப நாளாச்சு மீட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடக்கலாம், நடக்கலாம். பிளைண்ட் டேட்டு தேவையில்லை, நேரில் பார்த்தா திட்டிடுவோம். சரி, சமந்தா சமந்தா வந்து உங்களோட ஃப்ரெண்டு கரெக்டா? ஸோ வந்து அந்த டைம்ல இருந்த சமந்தா பத்தி எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் சொல்லாமே. இப்போ எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் இருக்காங்க, நோ சேஞ்ச் அட் ஆல். ஓகே, கடைசியாக மீட் பண்ணது ஐ திங்க் ஒரு 5-6 இயர்ஸ் பேக், ஏதோ தெலுங்கு படம் ஷூட்டிங்கில் மீட் பண்ணேன்.
ஒரு சேஞ்சும் இல்லை. அப்போயே அவங்க டாப் ஹீரோயின் இப்போ தெலுங்குல. அதே அதே மாதிரி தான் பேசுது. என்னடா இங்கே இருக்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதே பேச்சு தான் தவிர எந்த விதமான ஒரு ஒரு ஆட்டிடியூடோ எதுவுமே கிடையாது. நம்ம சென்னையில் பார்த்த அதே சமந்தா தான் இன்னும் ஸ்டில் சேம். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ பிளைண்ட் டேட் சமந்தாவோட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எங்கே போவீங்க? அது சாமியை டிசைட் பண்ணுவாங்க. அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. யா, இதை பார்த்தீங்களா இப்போ கூட எதனால எல்லாரும் சொல்றாங்க? ஏன்னா நீங்க வந்து அந்த ஆப்ஷனே கூட வந்து கேர்ள்ஸ்க்கே கொடுத்துறீங்க. யா, அந்த மாதிரி நம்ம சொன்னா மட்டும் கேட்றவா போறாங்க, கேட்க மாட்டாங்க இல்ல. சோ அடுத்த கேள்வி, நீங்க வந்து ஒரு ஐலண்ட்ல மாட்டிக்கிட்டீங்க. அந்த ஐலண்டுக்கு வந்து இவங்கள ஒருத்தங்க மட்டும் என் கூட இருந்தாங்கன்னா போதும்ப்பா, ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னா யாரு? டேய் ஹன்சிகா. யா, சான்ஸ் இல்ல. சான்ஸ் இல்லையா? இருக்கவே முடியாது. ஏன்? ஒரு குழந்தை, ஒரு குழந்தைய கூட்டு ஐலேண்டு போனா என்ன ஆகும்? குழந்தைங்க பேசி 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 ஓடிக்கிட்டே அது இது அது வேறு இது வேறு கொய்கொய்கன்னு பேசி பேசி வச்சு நம்ம பேசாம போய் கடல்ல குதிச்சிரும். அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையாக தான் இருக்கு. யா, ஓகே, டன். ஒரு லிஃப்ட்ல நீங்க இருக்கீங்க, லிஃப்ட் திடீர்னு டிங்குன்னு கட் ஆகி கரண்ட் போயிடுச்சு. ஒரு 8 மணி நேரத்துக்கு லிஃப்டை வந்து ஆனே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்ல நீங்க மாட்டிட்டு இருக்கும் போது யார் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? அஞ்சலி, உங்களுடைய கோஸ்டார் வேற. யா, 8 மணி நேரம் லிஃப்ட்ல மாட்டினா முடிஞ்சது என் கதை. சோ அஞ்சலி அவங்களோட நீங்க வொர்க் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி. அந்த சாங் எல்லாருக்குமே வந்து ஃபேவரட்டான ஒரு சாங், நீ நான் சாங். சோ எப்படி இருந்தது வொர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ட் எதனால 8 மணி நேரம் லிஃப்ட்ல மாட்டினா என் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு? அதாவது இப்போ வந்து அஞ்சலி வந்து நல்ல ஃப்ரெண்டு, வெளில எங்கேயா பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக சரி, இப்போது ஒரு ஹீரோ நான் ஒரு ஹீரோயின் அப்படி தானே இருக்கும். கரெக்ட். அப்படி எங்கே வெளில பார்த்தா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஏய் ஹாய் வைபவ் எப்படி இருக்க, நல்லா இருக்கணும், டேய் எப்படிதான் இருக்க அப்படின்னு ஒன்று அங்கேயே முடிஞ்சு போயிச்சிடலாம். ஸோ 8 மணி நேரம் மாட்டினா உன்னால் தான் நான் பேயின் எதாவது திட்டிக்கிட்டி அதாவது லிஃப்ட் மேலே இருந்து ஓடிடலாமா அப்படி இருக்கும். ஓகே டன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேள்வி, வைபவ்னா ஒரு பயங்கரமான ரொமான்டிக் சப்ஜெக்டில் நடிக்க போகிறாரு, அதில் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹீரோயின் தான்ப்பா கரெக்டு, எனக்கு ஜோடியாக இவங்க நடித்தாதான் கெமிஸ்ட்ரி அப்படி ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது, அது ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஆப்ஷன் இல்லை. யா, ஓகே, வேற வழி இல்லை. என்ன தான் இருந்தாலும் ரொமான்டிக்காக இவங்களோட தான் நடித்தாகணும். கரெக்ட். அனுஷ்கா, நீங்கள் எங்கே ஆரம்பிச்சீங்க? நீங்கள் எங்கே ஆரம்பிச்சீங்க? ஆண்டவன் இருக்கான். எஸ், பார்த்தீங்கல்ல. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப வேற வழி இல்லை. ஒரே ஒரு ஃபோட்டோ தான் ஆப்ஷன் இருக்கு, அதனால வந்து நான் என்ன பண்ண முடியும்? ஸோ வேற வழி இல்லைன்றதுனால தான் அனுஷ்கா அவங்க ஓகே அப்படின்றீங்க? இல்லை இல்லை, ஓகே தான். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஜாலியாக போச்சுல, ஆனால் இங்கே தான் வந்து ஒரு பாம்பு போடலான்ட்ருக்கும். ஃபோட்டோலாம் அவங்க முன்னாடி இருக்கு, அவங்கள வந்து நீங்கள் ரேங்க் பண்ண போறீங்க ஆக்டிங் எபிலிட்டி பேஸ் பண்ணி. ஆக்டிங்கில் யா 6 ஃபோட்டோ இருக்கு. 6 ஃபோட்டோ, 1 ஸோ 6th place யாருக்கு? ஹன்சிகா. ஓகே, 5 ஃப்ரெண்டை தான் சொல்ல முடியும். அஞ்சலி. ஓகே, 4 அனுஷ்கா. ரைட், 3 த்ரிஷா. ஓகே, 2 வந்து இன்னும் ரெண்டுமே காட்டுறீங்க. வேணாம், 2 தான், 2 காட்ட சொன்னீங்களே. 2 செகண்ட் பிளேஸ் யாருக்கு? செகண்ட் பிளேஸா? சரி, ஓகே சாம். ஓகே, ஸோ 1st place கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு. சூப்பர். ஸோ நாங்கள் ஆசைப்பட்ட ஃபார்ச்சூன் செக்மெண்ட்ல பயங்கரமாக ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இருக்குது, ஒர்க் ஆயிருக்கு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தான் வெயிட்டிங். சூப்பர். ஸோ வித் தட் நோட் நம்ம இந்த செக்மெண்ட்டை ரேப் பண்ணிடலாம். ஸோ பாய்ஸ், ப்ளீஸ் கிளியர் த ப்ராப்பர்ட்டி. அண்ணே, ஸோ காட்டேரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஹாரர் படமாக வந்து இருக்கு. ஸோ எல்லாருமே பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட கதை சொல்லும் போது இந்த ஒரு விஷயத்துக்காக டக்குன்னு நான் வந்து ஓகே பண்ணிட்டப்பா இந்த கதையை அப்படின்னா என்ன விஷயமா இருந்தது? அது ரெகுலராக இருக்கிற பேய் படங்கள் மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு கோஸ்ட்டு, கோஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ஃப்ளாஷ்பேக்கு முடிச்சுட்டு வந்துட்டு
அந்த ரிவெஞ்சுக்காக வந்து அந்த பேய் வந்திருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும் படம். ஓகே சூப்பர். அண்ட் ஆனால் கன்ஃபார்மாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பேய் பேய் படம் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுவே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதை பார்த்தா பயம், எந்த விஷயத்துக்கு பயம்? எனக்கு பாம்பு பார்த்தா பயம். அப்படியா? ஆமாம், பயங்கர பயம். ஏன் எதுக்குன்னு தெரியாது, பார்த்தாலே பயங்கர பயம். ஓகே. அண்ட் அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் செம்ம ஜாலியான ஒரு பர்சன், எப்பவுமே வந்து ஸ்வீட்டாக எப்பவுமே வந்து ஜாலியாகவே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு வந்து பயங்கரமாக கோவம் வரும்? காஃபி. காஃபி? காஃபி கொடுக்கலன்னா கோவம் வருமா, கொடுத்தா கோவம் வருமா? காஃபி கரெக்டாக கொடுத்தா, லாஸ்ட் டைம் ஜெய் ஷோவில் சொன்னால் போல இருக்கு, அவன் காஃபி சைக்கோ அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான். அது என்னன்னு தெரியல, அந்த காஃபி வந்து கரெக்டாக இல்லைன்னா பயங்கர கோவம் வந்து அந்த மாதிரிலாம்னா ஒரு மாதிரி என்னடா இது அப்படி ஆகிடும், அவ்வளோதான். ஸோ காஃபி வந்து கரெக்டான அளவில் கரெக்டாக கொடுத்தா வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஃபென்டாஸ்டிக், மார்வலஸ். அண்ட் உங்கள் ஒய்ஃப், அவங்கள பற்றி எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நீ சொன்னதே இல்லைண்ணா. நீங்கள் எப்போவுமே வந்து வைபவம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நினைக்கும் போது எல்லாரும் நினச்சிக்கிறாங்க இவருக்கு இன் கல்யாணம் ஆயிடுச்சா இவருக்கு. ஆமாம், நிறைய பேருக்கு தெரியாது. யா, எதனால் அந்த மாதிரி எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து கல்யாணம் ஆனதை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு? மறைக்கலை, அவங்களுக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது, அதனால நானே எனக்கு போயிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம்னு சொல்ல முடியாதுல்ல, யாராவது இந்த மாதிரி கேட்டால் தான் சொல்ல முடியும். யா, ஸோ அது ஒரு லவ் ஸ்டோரி, அதனால் அப்படியே கல்யாணம் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி ஆயிடுச்சு. லவ்லி. ஸோ ஏதாவது ஒரு படம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்து ஒன்றா பார்த்துருப்பீங்க, அந்த படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி தானே நம்மளுடைய காதலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எவ்வளவோ லவ் ஸ்டோரிஸ் இருக்குது நம்ம சினிமாவில், அதில் உங்களுடைய லவ் ஸ்டோரியும் அந்த லவ் ஸ்டோரியும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? அந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் சினிமாவில் தான் இருக்குது. எங்களை மாதிரி லவ் ஸ்டோரி வந்து பண்ணோம்னா அதுக்கு நான் தான் கதை எழுதி நானே தான் நடிக்கணும். அப்போ அதை நாங்கள் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. அப்போது உங்களுடைய ஒய்ஃப் ரோலை பண்ணுறதுக்கு எந்த ஹீரோயின் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்ப்போம், கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் கதை எழுதும்போது கதை ஒன்று கேட்கும்ல, அப்போ பார்ப்போம் அது. ஓகே, ஃபைன், சூப்பர். அண்ணே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்தது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் இருக்கு. அந்த செக்மெண்ட்டோட பேர் ஹை ஃபை. ஓகே, ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பாய்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஸோ என்ன, உங்கள் முன்னாடி ஒரு பவுல் இருக்குது, அதில் அஞ்சு சிட் இருக்குது. ஸோ இந்த ரவுண்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா, அஞ்சு கேள்வி, அஞ்சு செகண்டு, அஞ்சு டேர். அஞ்சு செகண்டு? யா. ஸோ ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறேன், ஃபைவ் செகண்ட்ஸில் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. அப்படி சொல்லலை அப்படின்னா அஞ்சு டேர் இருக்குது, ஒரு கேள்விக்கு ஒரு டேர் பண்ண போகிறீங்க. ஸோ ரெடி? ரெடி. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைவ் க்வெஸ்சன்ஸ், ஃபைவ் செகண்ட்ஸ், ஃபைவ் டேர். இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வெங்கட் பிரபு அவர்கள் ஹீரோவாக நடித்த படம் என்ன, அதில் அவருடைய கேரக்டர் பேர் என்ன? பூஞ்சொலை. நோ. ஏ, அவர் ஹீரோவாக நடித்த ஃபஸ்ட்டு படம்? ஃபஸ்ட்டு படம் பூஞ்சொலை. ஹீரோவா? ஆமாம். ஷுவரா? ஆ, 100%. 100%. அதில் அவர் கேரக்டர் பேர் என்ன? வெங்கட். ஆனால் லிஸ்ட்டில் ஹீரோவாக நடித்த ஃபஸ்ட்டு படம் உன்னை சரணடைந்தேன் கண்ணன். அப்படி பார்த்தா அதில் டபுள் ஹீரோ இல்லை? ஆனால் அதனை ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடித்தாரு. ரிலீஸ் ஆன படம் அதுதான், அதனால நீங்க மாட்டிக்கிட்டீங்க நீங்க இப்போ. ஸோ ஹீரோவா வெங்கட் பிரபு அவர்கள் ரிலீஸ் ஆகி நடித்த படத்துல பேர் வந்து கண்ணன், உன்னை சரணடைந்தேன் இஸ் தி ரைட்டான ஆன்சர். சரி, ஓகே. யா, ஸோ ப்ளீஸ் டு தி ஹானர்ஸ். ஏன் சிங்க சாங்கா? எஸ், ஒரு டேர் நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஆனா எங்களுக்கு உங்க வாய்ஸ்ல ஒரு அழகான, இது வரல எங்கேயுமே பாடினது இல்லை அப்படி ஒரு பாடல். அதுதானே டாரு? அதான் டாரு. யா, டேர் தான் நம்ம ஒரு டாரிங்கான பர்சன் கொடுக்குறது. கண்ணாடி நீ கஞ்சாடி நான் தன்னானே தன்னாலாம் அண்ணே. பரவாயில்ல, அவர் ஒரு டேர் போதும். சரி, ஓகே. சரி, அடுத்த க்வெஸ்சன் வந்து, பிரேம்ஜி சரோட மொபைல்ல லாஸ்ட் மூணு டிஜிட் நம்பர் என்ன? 848. வாவ், கரெக்ட் ஆன்சர். டெய்லி ஃபோன் அடிப்போம்ல? எப்படிண்ணே பார்க்காம சொல்லிட்டீங்க? டெய்லி ஃபோன் பேசுவோம். அப்போ கூட வந்து நோ சேவ் பண்ணியிருப்பீங்கல்ல, நம்பர் எப்படி? இல்லை, நான் டயல் பண்ணி தான் பண்ணுவேன். வாவ், இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை, நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க கரெக்டா. ஐ எம் ஷாக்ட். தேர்ட் க்வெஸ்சன், உங்களுடைய நண்பர் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெய் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ண படம் என்ன, எத்தனை? எத்தனை எனக்கு தெரியாது, ஆனால் ரீசெண்டாக பண்ண தெரியும், பட்டாம்பூச்சி. யா, ஸோ டோட்டலாக எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு?
அவன் மியூசிக் அவ்வளோ படம் பண்ணியிருக்கானா? நான் கேட்ட பாட்டு இது மட்டும் இது ஒன்று தான். யா அது கரெக்ட். ஆமாம், ஏதோ ஜெயில் குத்து. கரெக்ட். ஓ மை காட், கரெக்டாக சொல்லிட்டாரு. பட் ஆனால் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். என்ன படம்? வீரபாண்டியபுரம், பட்டாம்பூச்சி. சுசீந்திரன் சார் டைரக்ஷன். வீரபாண்டியபுரம் எங்களுக்கு போட்டு காட்டல, பட் இந்த பாட்டு வந்து டெய்லி அந்த ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்பில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பான். பயங்கரமாக பண்ணியிருக்கேன் கேளுங்க அப்படின்ட்டு. சூப்பர். சோ ரெண்டே இஸ் தி கரெக்ட்டான ஆன்சர். சோ ஒரு டார் பண்ணியா ஆணும் ப்ளீஸ். எதுக்கு? ஆமா, ஒண்ணுதானே சொல்றீங்க. ஓ, ஃப்ரெண்ட பத்தி கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. பர்ஸ்ட் பலூன். யா, அதுக்காக பாய்ஸ் ப்ளீஸ் பிரிங் தி பலூன். கையால உடைக்க கூடாது, ஊதியே உடைக்க, வெடிக்க வைக்கணும். ஆ, வெடிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நீங்க நிறைய படம்லாம் நடிச்சிருக்கீங்க, அதுல இருந்து உங்க கரெக்டர் நேம் வந்து நீங்க சொல்லணும். நான் படம் பேர் சொல்வேன், நீங்க உங்க கரெக்டர் நேம் எல்லாம் கரெக்ட்டா சொல்லணும். ஆ யா ஓகே. சரோஜா. சுமந்த். சரோஜால நீங்க சுமந்தா? ராம்பாபு. ஓகே, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமா. கோவா. ராமராஜன். கரெக்ட். டமால் டுமில். 5 4 3 2 1 தெரியலையே. மணிகண்டன். கரெக்ட். மணிகண்டன். யா ஓகே. கப்பல். 5 4 3 2 1. வாசு. வாசு. ஆ கரெக்ட். ஆர் கே நகர். 5 4 3 2 1. போச்சு. சங்கர். சங்கர் என் பேர். யா டைலர் சங்கர். கரெக்ட். அவ்வளோதான். சிக்ஸர். என்னென்னவோ நடக்கும். அப்படியா? ட்ரை பண்ணி பாத்துருமே. யாருக்காக ஒருத்தருக்கு? பிரியா பவானி கடிப்போம். I am fine. How are you? I am fine. Enga shoot ah? Shoot maadhiri shoot illa na. Okay. Iniki ore show irukku, amma rendu per mattum. Indha marla pesu ungalku yaar vaibhav solli kudukra? Inga Sun TV la kekkranga. Asha. பிரியாக்கா. ஹேய், ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேக்கா. அஸ்வத் பேசுறேன், வணக்கம் தமிழால இருந்து. யாரு வந்தாலும் பிரியாக்கு பிராங்க் கால் பண்ணுங்க. இப்ப சொல்ல ஆரம்பிச்சாரு. ஐ திங்க் ஹி லைக்ஸ் யூ. அது ஆக்சுவலா வந்து எனக்கே தெரியல. யார் வந்தாலுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பிராங்க் கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்து டயல் பண்ணிடுறாங்க. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொல்லி முடிச்ச உடனே இல்ல, யார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லி தரா அப்படின்னு கேட்டு எங்களை முக்கம் பண்ணிடுறீங்க. எவ்வளவோ ராஜதந்திரத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஆனா நீங்க வந்து கால் பண்ணிட்டீங்க. அவர் எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காருன்னு பாவம். ஒரு பிராங்க் கால் கூட பண்ண தெரியாத பச்சை புள்ளையா இருக்காரு. தெரி புரியதா? இது வந்து அவங்க சும்மா சொல்றாங்க. அவங்க இப்ப உண்மையா சில விஷயத்த வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வந்து சொல்லுங்க, வைபவண்ணம் பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் நீங்க ஏதாவது ஒண்ணு போட்டு உடைக்கலாம். வைபவ பத்தியா? எஸ், டாப் சீக்ரெட். இது டாப் சீக்ரெட்னா அவர் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வேணா நான் சொல்றேன். ஆக்சுவலி அது சீக்ரெட் இல்ல. உடைச்சிட்டேன், உடைச்சிட்டேன் எல்லாத்தையும். போய் 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 போய். அவர் வந்து இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகல. அவர் வந்து சென்னையில சுத்திட்டு இருக்கிற ஒரு மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஓ, எல்லாம் நடச்சிட்டு இருக்கதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த ஷோ ஹாஃப் ஹவர் தானே? யா இல்ல, இப்போதான் அவங்க கிட்ட கேட்டேன், அதனால உடைச்சிட்டேன். ஏன் வந்து நீங்க வந்து உங்களோட கல்யாணத்தை பத்தி ஏன் வெளியே சொல்லவே இல்லை? எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க சிங்கிள் பாய். ஐ நோ, அவர் அப்படி ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கறதா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா யாரும் அப்படி எல்லாம் நினைக்கல. அவர் சிங்கிள் பாய் எல்லாம் யாரும் நினைக்கல. இது தேவையான ஓகே. நீங்க ஒரு தப்பான நேரத்துல எங்கிட்ட மாட்டீங்க. பை மா, பை, see you நாளைக்கு பாப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you so much. Thank you. Thank you, thank you so much. Bye Priya. Thanks. இல்லை, நாங்களும் வந்து இருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் வந்து பிராங்க் கால் பண்ணுங்க அப்படின்னா. ஏன்னா பிரியா மட்டும்தான் ஃபோன் எடுக்கும். அவங்க மட்டும் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓ, அஞ்சலி ஆக்சுவலி பண்ணா வந்து கண்டுபிடிக்காது. பட்டு திடீர்னு எதாவது பேசிடுச்சுன்னா வந்துட்டு அப்புறம் எனக்கு திட்டு விழும். நீ சொல்லலாம்ல சன் டிவின்னு அப்படின்னு சொல்லி திட்டும். அதனால தான் பண்ணல.
ஓகே. ஆனா இருந்தாலும் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கீங்க நீங்க, எனக்கு கல்யாணம் ஆகல, குழந்தைலாம் இல்ல. இப்பதானே சொன்னேன், நான் ஏதாவது எங்க வந்த உடனே வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். என்ன இவன் சம்பந்தம் இல்லாம எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான் அப்படின்னா சம்திங் ராங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. சரி ஓகே, இருந்தாலும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த டேரை நீங்க செஞ்சு முடிச்சதுனால உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன். யா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹை ஃபைவோடைய ஃபிஃப்த் க்வெஸ்சன், யுவன் சாரோட 100th மூவி என்ன? பிரியாணி. பர்ஃபெக்ட். ஓ மை காட், சூப்பர். ஆனா ஆக மொத்தத்துல எங்களுக்கு ஒண்ணு நல்லாவே தெரிஞ்சிருக்குனே, நண்பர்களை பத்தி கேட்டா கரெக்டா வந்து கச்சிதமா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஜெயின அந்த கேள்வியில கூட வந்து நீங்க அந்த பாட்டு பேரோட கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஆமா, அதனால we appreciate thank the you, bond. Thank you, thank you, thank yeah, you. The friendship ஒரு நட்புக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து வைபவ் அண்ணனுக்கு ஒரு சிலையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெரினால பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா. யா, சோ வித் தட் நோட் ஹை ஃபை செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சோ பாய்ஸ் ப்ளீஸ் கிளியர் த ப்ராப்பர்ட்டி. ஸோ வைபவன எப்பவுமே எங்களுக்கு இருக்க ஃபீலிங் தான், உங்களை பார்த்தாலே வந்து ஒரு செம எனர்ஜி வந்துடும், ஜாலியாக இருக்கும். பேர் வைபவ். இது வரைக்கும் வந்து நான் உங்ககிட்ட கேட்காத ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து உங்க பேரோட அர்த்தம் தான். அதையும் இன்னைக்கு வந்து நீங்க எங்களுக்கு வந்து சொல்லிட்டீங்க. மற்றபடி எல்லாமே வந்து எப்பவுமே நீங்க வந்து ஒரு ஓப்பன் புக்காக தான் இருந்திருக்கீங்க. யா, அண்ட் வந்து மீட் பண்ணும்போது வந்து ஒரு கெஸ்ட்டு, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரியான ஃபீல்ஸை எங்களுக்கு கொடுத்ததே இல்லை. எப்பவுமே வந்து ஒரு அண்ணன் மாதிரி தான் வந்து ஜாலியாக வந்து பேசியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. அண்ட் இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய இந்த ஜேர்னியில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னி அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து உங்களுடைய ஃபேன்ஸ். கண்டிப்பாக சொல்கிறீங்க, ஃபேன்ஸ் அண்டு எல்லாருமே, யார் யார் என்னை பார்த்து வாழ்த்துறாங்களோ எல்லாருக்குமே வந்து சன் டிவி வழியாக எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். சூப்பர்ண்ணே. ஸோ மீண்டும் மீண்டும் நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து வந்துட்டே இருக்கணும், அண்ட் நிறைய சூப்பரான என்டர்டெய்னிங்கான படங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். யா, அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி எடுக்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான நடிகர் வைபவ் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. அதுவும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாமுவி மற்றும் அஸ்வத். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் ட்ரீம்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.